தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம். ஸோ அதிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். அதை பார்த்துருங்க. இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான பொதுத் தேர்வு 2023 அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை எண் 2/2023 கொடுத்துருக்காங்க. அதாவது வருஷம், அது அறிக்கையோட எண். தேதி பார்த்தீங்கன்னா 8/8/2000, அதாவது நாளைக்கு தான் அந்த இது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. தேர்வு விவரம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இரண்டாம் நிலை காவலர் ஆயுதப்படை மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை இரண்டாம் நிலை சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிக்கான நேரடி தேர்வு 2023 விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது. ஊதிய விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18200 67100 வரையும். ஸோ இதுதான் வந்து பே ஸ்கேல். அறிவிக்கை தேதி வந்து நாளைக்கு தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இணையவழி விண்ணப்பிக்க சமர்ப்பிக்க ஆரம்ப தேதி, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் வந்து 18/8 அண்ட் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17/9. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி வந்து பின்னாடி அறிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு தான் இது. எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக அங்கிட்டு ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3359 வேக்கண்ட். ஸோ காவலர்களில் இரண்டாம் நிலை காவலரில் ஆண்கள், மாவட்ட மாநகர ஆயுதப்படையில் ஆள் இல்லை, பெண்களுக்கு மட்டும் 780 வேக்கண்ட் இருக்குது. இரண்டாம் நிலை காவலரில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் 1819, அதில் வந்து பெண்களுக்கு வேக்கண்ட் இல்லை. இரண்டாம் நிலை சிறை காவலர் அதில் வந்து பார்த்திங்கன்னா 83 ஆண்களும் 3 பெண்களும் இருக்காங்க. அடுத்து தீயணைப்பு மற்றும் தீயணைப்பு மீட்பு பணிகள் துறையில் வந்து 673 மொத்த வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3359 வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலாக இருக்கிற வேக்கண்ட், பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேக்கண்ட் தான் ஃபைனலாக அப்படின்னா கிடையாது, கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது நமக்கு வருஷம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் அப்படின்றது இருக்கும். நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குற வேகண்ட்லேருந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஒதுக்கீடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்த காலி பணியிடந்திருந்து அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு. சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு, ஸோ அந்த வாரிசு அடிப்படையில் கொடுப்பாங்களா, அது வந்து 10%. அடுத்து முன்னாள் இராணுவத்தினருக்கு 5% மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படின்றத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, தற்போதுள்ள அரசு விதிகளின்படி, அதாவது இப்போ இருக்கிற அரசு விதிகளின்படி பிசி எம்பிசி அதுதான் வகுப்புவாத இடஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படின்னு பிரிக்கிறாங்கள, அதுதான் வகுப்பு வாரி. ஸோ அந்த இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்கிறாங்க. அடுத்து கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், வயது வரம்பு 18 வயதுலேருந்து 26 வருடம். ஸோ 26ங்கிறது வந்து ஃபினிஷிங் இயர் கிடையாது. ஸோ இதிலிருந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதாவது பிசிக்கு 2 அல்லது 3 வருடங்களோ அல்லது எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களோ வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அது ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா இல்லை பழசே தான் இருக்கா அப்படின்றது தெரியும். ஸோ இதில் வந்து வயது வரம்பு இருக்குது, தளர்வு வந்து இருக்குது, அதனால் பயப்பட தேவையில்லை. 26னா 26 கிடையாது, பிசி கூட 2 வருடங்கள், 28 வரையுமே அப்ளை பண்ணலாம். ஸோ குறிப்பு, கூடுதல் தகவல் விவரங்கள், இணையவழி விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் சமர்ப்பிப்பதற்கு இவ்வாரியத்தின் இணையதளமான tnusrb.tn.gov.in பார்வையிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஷார்ட் நோட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ப்ரீஃபான டீட்டெயில்ஸ், என்னென்ன தகவல்கள், சப்ஜெக்ட் என்ன படிக்கணும், உங்களுடைய சிலபஸ் என்ன அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து எல்லா விஷயங்களும் எல்லா தகவல்களுமே இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகிடும். இதற்கு வந்து தகுதி வாய்ந்த நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகிங்க. ஃபிசிக்கல் அப்படின்றது இருக்கும், இதில் வந்து ஒரு தேர்வு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தாண்டி அவ்வளோதான். ஃபிசிக்கல் அப்புறம் ஓவரால் கட் ஆஃப் வந்துடும். ஓவரால் கட் ஆஃப்க்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஜாபுக்கு போயிடலாம். வேறு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றது இருக்காது. எஸ்ஐக்கு தான் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும், இதுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் கிடையாது, அதனால் தாராளமாக போகலாம். அதே போல் இதுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக 9500-9614-75 அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.
ஸோ இதில் வந்து நம்ம டெஸ்ட் பேட்சும் கொடுக்குறோம், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதுமே ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு தான், 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பே பண்ணிவிட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு 500, இல்லை டெஸ்ட் பேட்ச் தனியாக வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 500 பே பண்ணணும். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.